சிக்ஸ். ஹெல்த் முடிச்சாச்சா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறோம். மேம் ஆ எஸ் மேம், ஆன்லி ரீப்ராடக்டிவ் ஹெல்த் புடிச்சாச்சு மேம். முடிச்சாச்சு. வெரி குட். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம மூணு சாப்டர் டெஸ்ட் முடிச்சிருக்கோம். என்னென்னு சொல்ல முடியுமா? செக்ஷுவல் ஃப்ளவரிங் பிளான்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன், வெரி குட். ஹெல்த் ஹெல்த் மூணு முடிச்சாச்சு. இப்போ வர வீக், இந்த வீக் சண்டே நீங்க என்ன டெஸ்ட் எழுத போறீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நான் சாருக்கு அனுப்பிடுவேன், சரியா? என்ன எழுத போறீங்கன்றது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லா நம்ம தரோவா முடிச்சிட்டோம், ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா உங்களுக்கு ஈஸியா? எஸ் மேம், ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ நாளைக்கு இந்த லெசன்ல கொஞ்சம் நான் க்வெஸ்சன்ஸ் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன், சரியா? பிரின்சிபல் இன்ஹெரிட்டன்ஸ்ல இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அப்போதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஆஸ் ஐ சைட் ஏர்லியர், திஸ் ஜெனட்டிக்ஸ் இஸ் த ஒன்லி சாப்டர் இன் 12th ஸ்டாண்டர்ட் தட் இஸ் த கேம் சேஞ்சர். ஓகே, தட் வில் டிஃப்ரென்ஷியேட் யூ அண்ட் த ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மேம், சொல்லுடா சொல்லுடா. மேம் எனக்கு வந்து இந்த டெஸ்ட்ஸ்ல வந்து வரவே இல்ல மேம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இந்த சண்டே டெஸ்ட் யாருக்கு வரல? பிரியதர்ஷினி மேம். ஓ மேம், ஃபிசிக்ஸ் தான் மேம் டெஸ்ட் வச்சாங்க. எஸ் மேம், ஃபிசிக்ஸ் தான் மேம் வந்துச்சு. எலக்ட்ரிக் சார்जेस அண்ட் ஃபீல்ட்ஸ் அந்த. ஓ அப்படியா? ஆமா மேம், பயாலஜில ரெண்டு லெசன் தான் மேம் முடிச்சிருக்கோம். அப்படியா, சரி. அப்ப இந்த வீக் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிச்சிருங்க. ஓகே மேம். இந்த வீக் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிச்சிரீங்களா? எஸ் எஸ் மேம், முடிச்சிரலாம். ஓகேடா. இந்த வீக் எல்லாரும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீக் ஜெனெடிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே மேம். ஜெனெடிக்ஸ்ல இது வரைக்கும் ஃபுல்லா இது வரைக்கும் முடிச்சிட்டோம் இல்லையா? குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் மார்கனோட எக்ஸ்பெரிமெண்ட், மியூட்டேஷன், செக்ஷுவல் டிட்டர்மினேஷன், அண்ட் போன கிளாஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்தோம். ஆமாவா இல்லையா? எஸ் மேம். எல்லாமே கிளியரா இருக்காடா? கிளியரா இருந்துச்சா? எஸ் மேம், எஸ் மேம். ஓகேடா. சோ சம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் போட தெரிஞ்சுதா? சம்ஸ் போட தெரிஞ்சுதாடா? எஸ் மேம். ஓகே, அந்த பெடிகிரில ஒரு சம் கொடுத்திருந்தேன் ஹோம்வொர்க்கா. யார் யாரெல்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்க? யார் யாரெல்லாம் பெடிகிரி சம்ஸ்? பெடிகிரி சம் யார் யாரா முடிச்சு வச்சிருக்கீங்க? ஸ்டூடண்ட்ஸ் கேக்குதா என் வாய்ஸ்? எஸ் மேம். பெடிகிரி சம் கொடுத்தல்ல, அது முடிச்சிட்டீங்களாடா?
முடிக்கலன்னா சொல்லுங்க, நானே எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் இந்த ஃபுல் லெசன் முடிச்ச பிறகு. இன்னைக்கு இந்த லெசன் முடிச்சிருவோம் நம்ம. இப்ப என்னடா ஷேர் ஆகுது உங்களுக்கு? மேம் ஷேர் ஆகுது, ஜெனெடிக் டிஸார்டர்ஸ். இதுதான் லாஸ்ட் டாபிக் இந்த லெசனோடது, ஜெனெடிக் டிஸார்டர்ஸ். இது முடிச்சோன்னா அவ்வளவுதான். இது கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனெடிக் டிஸார்டர் அப்படிங்கிறது, தீஸ் ஆர் த டிஸார்டர்ஸ் டியூ டு சேஞ்ச் இன் ஜீன்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ். கரெக்டுமா ஜீவஸ்ரீ? செக்ஸ்லிங் டாமினன்ட் கிடையாது, ஆட்டோசோமல் ரெசசிவ் தான் ஆன்சர். கரெக்ட். ஸோ இது முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு லாஸ்டா அந்த சம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், சரியா? ஸோ ஜெனெடிக் டிஸார்டர்ஸ் ஆர் த டிஸார்டர்ஸ் டியூ டு சேஞ்ச் இன் ஜீன்ஸ் ஆர் குரோமோசோம். இந்த ஜெனெடிக் டிஸார்டரை ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஒன்னு மெண்டேலியன் டிஸார்டர், இன்னொன்னு குரோமோசோமல் டிஸார்டர். இதுல எதெல்லாம் மெண்டேலியன் டிஸார்டர்னா, ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ், தாலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, ஃபீனல் கிட்டினூரியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். குரோமோசோமல்ல ஒரு மூணு, டவுன்ஸ், டர்னர், கிளென்ஃபெல்டர். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட்டட். அப்படிங்கிறது ஒரு ஜீன்ல, ஒரு குரோமோசோம்ல, ஒரு பார்ட்ல ப்ராப்ளம். குரோமோசோமல் டிசார்டருங்கிறது என்டையர் குரோமோசோம்லயே ப்ராப்ளம், ஓகேவா? நோட் பண்ணிடுங்க. இது ஒன்னொன்னா படிச்சு முடிச்சோம்னா இந்த லெசனே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு கிளாஸ் யாருமே மிஸ் பண்ணாதீங்கடா, ஏன்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு லெசனு. அது இப்ப ஆரம்பிக்கலாமா இல்ல ஸ்கூல்ல நடத்தின பிறகு அது வரலாமா? ஆரம்பிச்சிடலாம் மேம். நோ ப்ராப்ளமா? நோ மேம். மறந்து இருந்து போயிட மாட்டீங்களே மேம்? ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப் இல்ல, கொஞ்சம் டஃப்பான லெசன், அதுக்குதான் சொல்றேன். ஸ்கூல் எப்ப? ஜூன் 6th திறக்குதா? எஸ் மேம். ஓகே. மாலிகுலர் பேசிஸ் அல்லது எவல்யூஷன், இது ரெண்டுத்துல எது பண்ணலாம் அடுத்ததுன்னு நீங்க தான் சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வோட்டிங் எடுத்துருங்க. டோட்டல் 56 இருக்கும். ஜெனெடிக்ஸ்க்கு 7 ஓட்டு. ஜெனெடிக்ஸ் மாலிகுலர் பேசிஸ் 15 ஓட்ஸ். கரெக்டா 25 அப்படி வந்து நிறுத்திடாதீங்க பாதிக்கு பாதி. ஓகே, 22 வோட்ஸ் இதுக்கு கிடைச்சிருக்கு. எவல்யூஷன், இப்ப இவங்க எல்லாம் கை கீழே போடுங்க. எவல்யூஷன் ஆளுங்க மட்டும் கை கொடுங்க. பதினாறு, இதுவும் கரெக்டா 22-23 வந்து நிறுத்திடாதீங்க. 18,
இது 18 அது 23 அப்ப மாலிகுலர் பேசிஸ் தானா சரி எனக்கு ஒண்ணும் இல்ல என்னன்னா உங்களுக்கு இப்ப படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூல்ல படிக்கும் பொழுது வேற மாதிரி இருக்கே அப்படி இருக்க கூடாதுல்ல அதுக்காக சொன்னேன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் புரியுது அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மத்ததை விட மாலிகுலர் பேசிஸ் அதனாலதான் வர்றதுதான் சொல்றோம் ஓகேவா சொல்லுங்கடா The disorders caused by alteration or mutation in a single gene. Example, hemophilia, color blindness, sickle cell anemia, phenylketonuria, thalassemia, cystic fibrosis, etc. The pattern of inheritance of Mendelian disorders can be traced in a family by pedigree analysis. Sariya, first, in the Mendelian disorder, dominant avum irukkalam, recessive avum irukkalam. So, or a dominant trait appadina, it won't skip any generation. Inga parunga, first generation liyum no irukku. செகண்ட்லயும் நோய் இருக்கு இது ரெண்டுமே தேர்டு தான் தேர்ட்லயும் நோய் இருக்கு இது வந்து மயோடானிக் டிஸ்ட்ரோபி ஆட்டோசோமல் டாமினன்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆட்டோசோமல் ரிசஸிவ்னா இட் வில் ஸ்கிப் த ஜெனரேஷன் நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சது இதுதான் அந்த சம்மா அன்னைக்கு ஹோம் ஒர்க் போட சொன்னால அது இதுதான் இது ஆட்டோசோமல் ரிசஸிவ் ட்ரீட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிக்கல் செல் அனிமியா ஓகேவா மேம் சொல்லுடா ஜீன்ல எப்படி மேம் ப்ராப்ளம் ஆகும் அதுதான் இப்ப ஒன்னொன்னா பார்க்க போறோம் இப்ப ஒவ்வொரு டிசீஸ்லயும் எப்படி எந்த ஜீன்ல ப்ராப்ளம் வந்தா இந்த நோய் வருது அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம் டாமினன்ட் ரெசஸிவ் இப்ப 1 minute அது வைங்க மேம் இப்ப மெண்டேலியன் டிசார்டர்ல ஃபர்ஸ்ட் டிசார்டர் ஹீமோஃபிலியா இந்த நோய்க்கு என்ன பேருன்னா ராயல் டிசீஸ் கூட சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அந்த கிளாஸ்ல காமிக்கும் போது சொன்னேன் இந்த மாதிரி டிசார்டர் வந்து நிறைய வகை இருக்கு அதுல ஒரு டைப் வந்து
X-linked recessive, அப்புறம் X-linked dominant, Y-linked, autosomal dominant, autosomal recessive, இப்படிலாம் சொன்னேனா? இது என்ன டிசீஸ்னா X-linked recessive disease. அப்போ இது எந்த எந்த குரோமோசோம்ல இருக்குமா இந்த நோய்? இப்ப இங்க பாருங்களேன், இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஒரு ஜீன். ஜீன்ல இதுதான் டிஎன்ஏனா, இந்த டிஎன்ஏல இருந்து, சரியா, டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்டட், இந்த டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். இந்த எம்ஆர்என்ஏல இருந்து ஒரு புரோட்டீன் வரும். இந்த புரோட்டீன் தான் நம்மளுக்கு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரி வளரணும்னா ஓவரி ஹெல்ப் பண்ணும், இல்லை கண்ணோட கலர் ப்ரௌனாக இருக்கணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரெய்ட்டுக்கு, ட்ரெய்ட்னா ஒரு கேரக்டர். ஸோ டிஎன்ஏ, டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனு, அந்த புரோட்டீன்ல இருந்து தான் கேரக்டர் ட்ரெய்ட் வரும். புரியுதா? எஸ் மேம். சோ இந்த மேம் மேல ஏதாவது, அதாவது என்டையர் குரோமோசோம்ல இல்ல, ஒரு குரோமோசோம்ல ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏல, இப்போ சும்மா இந்த இடத்துல சொல்றேன், இங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எம்ஆர்என்ஏலையும் பிரச்சனை இருக்கும். இது போல பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி நார்மல் புரோட்டீன் வராது. இப்ப உதாரணத்துக்கு ஹீமோஃபிலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் குரோமோசோம்ல அந்த டிஎன்ஏல இங்க ஒரு பிரச்சனை, இந்த ப்ராப்ளம்னால கரெக்டான புரோட்டீன் வராது. இந்த புரோட்டீன் வரலன்னா, புரோட்டீன் வந்ததுன்னா கிளாட்டிங் நடக்கும். கிளாட்டிங்னா ரத்தம் வந்து உறையிறது. இந்த புரோட்டீன் வரலன்னா நோ கிளாட்டிங். புரியுதா? டிஎன்ஏல ப்ராப்ளம் இல்லைன்னா எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன், தட் பர்டிகுலர் புரோட்டீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளாட்டிங். இன்கேஸ் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த டிஎன்ஏ, தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த எம்ஆர்என்ஏ, அண்ட் வி வோன்ட் கெட் தட் புரோட்டீன் ப்ராப்பர்லி, ஸோ நோ கிளாட்டிங். Are you getting it? Purida illaya students? Yes ma'am. Yes ma'am. You kettala ma or student ma'am eppadi ma'am gene la problem varum nu indha maadhiri da ma'am. Problem endradhu enna na ipo indha edathila A T G A C T irukkonum vechukoyen adu illama polam adula naduvula edho or g ku badhil c varalam a varalam indha maadhiri edhavadhu onnu ஒரு பேஸ், ரெண்டு பேஸ், மூணு பேஸ் அங்க தப்பா வரலாம். அதுதான் இதுக்கு அர்த்தம். சரியா? எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்களோட நீங்க பேசும்போது ஏதோ ஒரு மாதிரி விசில் மாதிரி ஏதோ ஒரு சத்தம் வருது மேம். அது இது பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமா, லேசா ஏதோ கீச்சுன்னு ஒரு மாதிரி சத்தம். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்காடா? ஆமா மேம். எஸ் மேம். என்னோட போன்ல ஆடியோ வச்சுட்டு இதுல வெறும் வீடியோ மட்டுமே. ஓ, டக்குன்னு ஒன் மினிட், ஐல் ஜஸ்ட் ரெக்டிஃபை தட் எரர் ஆல்சோ. இதோ இப்ப வருது. இப்ப வருதா? இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குது. இப்ப நல்லா கேக்குது.
இப்ப கிளியரா இருக்கா? எஸ் மேம். வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் போன்ல ஆடியோ வச்சுக்கிறேன். ஆ திரும்பி வருது மேம். இப்ப வருது மேம். அந்த லிங்க்குள்ள போன்ல போமா? நீங்க இதை நோட் பண்ணுங்கடா, அதுக்குள்ள நான் போன்ல வரேன். ஹெட்செட் எதனா போட்டுருந்தீங்கன்னா அந்த மைக் கரெக்டா பண்ணுவாங்க. ஹெட்செட் தாண்டா போட்டுருக்கேன். அதுல மைக் கரெக்டா இருக்கு? கரெக்டா இருக்கு. இந்த கரெக்டா தான் காட்டுது. வேற ஏதாவது ஹெட்போன் இருக்காரு? சரி இருங்க, நான் இவ்வளவு வாங்க. இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் கேக்குதா? எஸ் மேம். எஸ் மேம். சோ இது பாருங்க. யூ கேக்குது மேம். அது மாத்திக்கலாம்டா, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க் உள்ள போறா. நான் கொஞ்ச நேரத்துல கம்ப்யூட்டர் இதை கட் பண்ணிடுறேன். ஃபுல்லா போன் தே வச்சுக்கிறேன். சரியா? சோ இப்ப இந்த ஒரு ஒரு பாயிண்டா யாராவது படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யாராவது ஒரு ஒரு லைனா வாசிங்க. Sex linked, X linked recessive disease. இப்ப கரெக்டா இருக்காடா? எஸ் மேம். மேம் எப்படி? ஏய் இப்போ இதுல வந்துட்டோமா? ஃபுல்லா போன்ல, வெறும் கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் தான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே மேம், இப்போ கரெக்டா இருக்கு. சரி, இது வந்து sex link recessive disease. இப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கிளாட்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கிற புரோட்டீன் வராது. ஸோ புரோட்டீன் வராததுக்கு காரணம் எம்ஆர்என்ஏ சரியா வரல. எம்ஆர்என்ஏ ஏன் வரலன்னா டிஎன்ஏல ப்ராப்ளம். ஸோ இவங்களுக்கு ஒரு சின்ன கட்டு இந்த மாதிரி கட் ஆயிடுச்சுன்னா ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை அ பேர் ஆஃப் அலீல். கேபிட்டல் ஹெச் இருந்தால் நார்மல், ஸ்மால் ஹெச், ஏன்னா இது ரிசஸிவ் டிசீஸ் இல்லையா, ஸ்மால் ஹெச் இருந்தால் ப்ராப்ளம். இது வச்சு அன்னைக்கே நம்ம சம்மு கூட போட்டோம். இப்போ ஒரு ஃபீமேல் நார்மல் ஃபீமேல்னா நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸாக்ட் சொன்னால் கூட போதும். அப்படி இல்லை வேணும்னா எக்ஸ் கேபிட்டல் ஹெச், எக்ஸ் கேபிட்டல் ஹெச். இந்த ஃபீமேல் வந்து எக்ஸ் கேபிட்டல் ஹெச், எக்ஸ் ஸ்மால் ஹெச். இப்படின்னா என்னன்னு சொன்னேன், இப்படி இருந்தா என்னன்னு சொன்னேன் அன்னைக்கு நடத்தும் போது?
நார்மலா டிசீஸ் நார்மல் பட் கேரியர் நார்மல் பட் நார்மல் கேரியரா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி மாதிரி, ஸ்மால் டி இதுதான் இந்த ஈமோஃபிலியா கேரக்டர், இது வராது. ஏன்னா கேபிட்டல் எச்சோட கேரக்டர் நார்மல், அது வந்துடும். அடுத்து ஒரு ஃபீமேலுக்கு இப்படி இருக்கு, ரெண்டுத்துலயுமே ஸ்மால் எச், அப்ப அவங்க டிசீஸ் ஹீமோஃபிலிக் ஆர் அஃபெக்டட். மேலுக்கு ஆனா நான் சொன்னேன் ஒன்னுத்துல வந்தாலே அவரு, அதாவது ஸ்மால் எச் ஒரு இதுல வந்தாலே அவரு ஹீமோஃபிலிக், கேபிட்டல் எச்னா ஒண்ணும் இல்ல, நார்மல். ஓகேவா? ஓகே மேம். இந்த கண்டிஷன் எல்லாருக்கும், இது வச்சு அன்னைக்கு நம்ம சம் போட்டோம், நிறைய சம் போட்டோம். இன்னும் ஒரு சம் வேணா இன்னைக்கு சொல்லுவோமா? போடுறீங்களா பாக்கட்டா? ஓகே மேம். போடுறீங்களா? எழுதுறேன். An affected male marries a career hemophilic. இது affected-ன்றது hemophilic male. A hemophilic male marries a career for hemophilic male. What is the, ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் சேர்த்து கேப்போம். பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் டு பி ஹீமோஃபிலிக், இன்னொன்று மேல் சில்ட்ரன் டு பி ஹீமோஃபிலிக், ஃபீமேல் சில்ட்ரன் டு பி நார்மல். ஒரே இதுல மூணு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் போடுறா பார்க்கலாம். மூணு பர்சன்டேஜ் எனக்கு நீங்க சொல்லணும். நீங்க சொல்றத நான் இங்க ஆன்சரா எழுதுறேன். தென் தென் ஒரு நார்மல் மேல் ஒரு நீ சொன்னது அப்படியே திருப்பி சொல்லு. ஒரு கேரியர் ஃபீமேல், ஒரு டிசீஸ் ஃபீமேல், ஒரு நார்மல் மேல், ஒரு டிசீஸ் ஃபீமேல். வேற யாருக்காவது ஏதாவது ஆன்சர் வந்திருக்கா? 50% ஹீமோ, 50% ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் வந்து 50%. அடுத்ததுப்பா ஃபர்ஸ்ட் 25. சரி, வேற யாருக்காவது ஏதாவது ஆன்சர் வந்திருக்கா?
ஃபர்ஸ்ட் ஃபீமே ஃபர்ஸ்ட் 50% மேம். தெரியல மேம். I'm third 25. Yeah. செக் பண்ணிடுவோமா யாருது கரெக்ட்னு மேம். நானு ஆ சொல்லுமா. ஃபர்ஸ்ட் ஒன் 50% மேம். ஆ செகண்ட் செகண்ட் ஒன் 35% மேம். ஸ்டோ 15% மேம். வித்தியாசம் வித்தியாசமா வரும். சரி பார்ப்போம். அவ்வளவுதானா? வேற ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? சரி செஞ்சு பார்த்துருவோமா. ஓகே மேம். ஆ ஸோ ஹீமோஃபிலிக் மேல் அப்படின்னா அவர் நம்ம எப்படி எழுதுவோம்? ஹீமோஃபிலிக் எச்ஒய் எக்ஸ்ஹெச்ஒய் இல்லையா? எக்ஸ் ஸ்மால் எச் இருந்தாதான் நோய். ஸ்மால் ஒய் மேரிஸ் அ கேரியர் ஃபார் ஹீமோஃபிலிக் ஃபீமேல். அப்போ எக்ஸ்ஹெச்எக்ஸ்ஹெச் வருமா? கெரியர் தானே, கேபிட்டல் எச். போட்டா போடுங்க, போடாம இப்படியே விட்டாலும் ஓகே தான். சரியா? புரியுதா? புரியுதா? கெரியர் இப்படிதான் எழுதணும். இப்படி போடலாம், தேவையில்லாத கன்ஃபியூசன் எதுக்குன்ட்டு தான் நான் வெறும் ஸ்மால் எச் மட்டும் போடுறேன். சரியா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, ma'am. இப்ப இவங்களை நம்ம புன்னட் ஸ்கொயர்ல கொண்டு வருவோம். மேல் இப்படி நான் எழுதுறேன். எக்ஸ்எச் ஒய் ஃபீமேலு எக்ஸ்எச் எக்ஸ். இப்ப இங்க எக்ஸ்எச் எக்ஸ். இங்க எக்ஸ் எக்ஸ்எச். இங்க நீங்க வாய் திறந்து சொல்லணும்டா, அப்பதான் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். சரியா? இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் இது, இது யார் சொன்னீங்களோ இது வந்து கரெக்டா இருக்கு. பட் என்னன்னா பர்சன்டேஜ்ல சொல்லல. சோ பர்சன்டேஜ்ல எப்படி சொல்லணும்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் டு பி ஹீமோஃபிலிக். அப்படின்னா மொத்த சில்ட்ரன் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதுறேன். மொத்த சில்ட்ரன் 4. இதில் ஹீமோஃபிலிக் யார் யாருன்னா, இவங்க ஒரு ஹீமோஃபிலிக், இவங்க ஒரு ஹீமோஃபிலிக். எத்தனை பேர் ஹீமோஃபிலிக்கு? 2 மெம்பர்ஸ். 2 மெம்பர்ஸ் பர்சன்டேஜில் போடணும்னா into 100. So 2 ones are 2, 2 twos are 4, 2 ones are 2, 50. So 50% first kaana answer. இது எல்லாருமே கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இது என்னமா answer? 50%. அடுத்தது மேல் சில்ட்ரன் டு பி ஹீமோஃபிலிக் அப்படின்னா மொத்த மேல் சில்ட்ரன் எவ்வளோ? 2 மேம். 2 பேர் தான். அந்த 2 பேர்ல எத்தனை பேர் ஹீமோஃபிலிக்? ஒருத்தர் தான் மேம். ஒருத்தர் தான் இன்டூ
100. அப்ப இதுவும் என்ன ஆன்சர்ரா? 50%. இது நீங்க எல்லாருமே தப்பு. இது வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டின்னு பொழுது நம்ம என்ன போடுவோம்னா, நம்பர் ஆஃப் ஈவெண்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் மொத்த சில்ட்ரன், பட் இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் வெறும் மேல் சில்ட்ரன். அதுல நம்பர் ஆஃப் ஈவெண்ட் எவ்வளோ ஹீமோஃபிலிக்? ஸோ செகண்டுக்கும் அப்போ என்னதான் ஆன்சரு? 50%. அடுத்தது பாருங்க, ஃபீமேல் சில்ட்ரன் டு பி நார்மல். ஃபீமேலும் மொத்தமே ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ரெண்டுல ஒருத்தர் தான் நார்மல் இல்லையா? அதாவது நார்மல் கெரியர்னாலும் ஒன்று தான். ஸோ இது ஜீரோ கிடையாது. கெரியரையும் நீங்கள் எப்போவுமே நார்மலில் தான் சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 50%. So the correct answer for this question is 50-50-50. Purinjicha? Yes ma'am. Note panikonga. ஆன்சர். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு நல்லா கவனிங்க. சில்ட்ரன் கேட்டால் நாலு எடுக்கணும், மேல் ஃபீமேல் அப்படிலாம் கேட்டால் ரெண்டு தான் எடுக்கணும். பர்சன்டேஜ் போட தெரிலன்னு சொன்னல்லம்மா, இப்போ தெரிஞ்சிருச்சா எப்படி போடணும்னு? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்கடா சீக்கிரம். இன்னைக்கு முடிச்சிடணும் நம்ம இந்த லெசனை. Done. நோட்டர் என்னடா பதிலே சொல்ல மாட்டீங்க? எஸ் மேம். ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? 35-50 எல்லாம் யூஷுவலா வரவே வராது சரியா? ஏன்னா பசங்கள்ல 15% அப்படிலாம் வராது. 50, 25, 75, 0 அப்படிதான் வரும். உள்ள போய் படிக்கலாமா இப்போ? ஓகே மேம். ஆ, சோ இத ஏன் ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, குயின் விக்டோரியா ஃபேமிலி இருக்குல்ல, இவங்கதான் குயின் விக்டோரியா. இவங்க இந்த டிசீஸோட கேரியரா இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி பெடிகிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஃபுல்லி டிசீஸாக இருந்தால் ஃபுல்லாக போடுவாங்க பெடிகிரியில். கெரியர்னா இந்த மாதிரி பாதி போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது ஆல்பர்ட்டு விக்டோரியா. விக்டோரியாவால் அவங்களோட பசங்களுக்கு வர ஆரம்பிச்சுது சரியா இந்த நோய். ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் நிறைய டிசன்டன்ஸ்க்கு நோய் வந்துகிட்டே இருந்து. ஓகேவா? யாரா படிங்க. ரொம்ப நாய்ஸா இருக்கு. ரொம்ப நாய்ஸா இருக்கா இப்ப பாருமா? ஓ அப்படிதான் மேம் இருக்கு. பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் இருக்க மாதிரி.
மேம் நீங்க பேசும்போதெல்லாம் அந்த பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் இருக்கமா இருக்கு மேம். எஸ் ஓடுது, ஃபேன் ஓடுது, என் பொண்ணு படிக்குது. ஏ மெதுவா படுறி, பேசணும், சவுண்டு நிறைய கேட்கும். இப்ப கிளியரா இருக்கா? சரி, யாராவது ஒருத்தர் சீக்கிரம் வாசிங்க, டைம் இல்ல, நான் இன்னைக்கு இந்த லெசனை முடிச்சும் ஆகணும். மேம் நீங்க பேசும் போது தான் மேம் அந்த சத்தம் வருது, ஏதோ மாதிரி வருது மேம், ஃபேன் ஓடுற மாதிரி. ஃபேன் கூட இல்லாம என்ன கிளாஸ் எடுக்க சொல்றீங்களா? அடி அநியாயம் பண்ணாதீங்கடி. என்ன பண்றது, இரு நான் வேணா நான் ஹெட்போனையே தூக்கிடுறேன் உங்களுக்காக. பேசுங்க. கேட்காதா? இப்ப கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது மேம். இப்ப படிங்க, சீக்கிரம் படிங்கடா. In females, hemophilia is very rare because it happens only when mother is at least carrier and father is hemophilic. Unviable in the later stage of life. கொஞ்சம் கொஞ்ச நாள்லயே, இப்ப இந்த பையனுக்குலாம் நோய் இருக்குன்னா இவங்க கொஞ்ச நாள்லயே இறந்துருவாங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. Unviable in the later stage of life. ஓகேவா? ஓகே மேம். இது நோட் பண்ணிட்டீங்களாடா? எஸ் மேம், நோட்டட். ஓகேடா. அடுத்த டிசீஸ் நம்ம பார்க்க போறது கலர் பிளைண்ட்னஸ். என்ன படிக்க போறோம்? கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட். யாராவது ஒருத்தர் வாசிங்க. இட் இஸ் அ செக்ஸ் லைன்ட் எக்ஸ் லைன் recessive disorder due to the defect in either red or green cone of eye. It results in failure to discriminate between red and green color. இதுவும் ஒரு recessive disorder தான். problems போட சொன்னாங்கனா ஹீமோஃபிலியாக்கு H போட்டிங்கல்ல, அதுக்கு பதில் கலர் பிளைண்ட்னஸ்க்கு C போடணும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்ல. சரியா? கலர் பிளைண்ட்னஸ் எப்படி வருது அப்படின்னா, நம்ம கண்ணில் மூணு வகையான கலர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். RGBன்னு சொல்லுவோம், ரெட், ப்ளூ, க்ரீன். இந்த மூணு கலருக்கான கோன்ஸ் தான் உண்டு. மற்ற கலர்லாம் நம்ம பார்க்கறது ஜஸ்ட் ஓவர்லாப்பிங் தான். இப்போ ரெட்டு கொஞ்சம் ரெட்டு கம்மியாகுது அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் ரோஸ் தெரியும், அந்த மாதிரி. மெயின் வந்து RGBன்னு வாங்க, கேமராலையும் இதுதான் இருக்கும், ரெட், க்ரீன், ப்ளூ தான் இருக்குமே. ஸோ அந்த மாதிரி இப்போ யாருக்காவது ஃபெயிலியர் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டிங் பிட்வீன் ரெட் அண்ட் க்ரீன் கலர். இப்போ பாருங்கள், இப்போ ரெட்டு கோனில் ப்ராப்ளம்னா இவருக்கு ரெட்டும் வந்து இந்த பச்சை கலர் மாதிரி தான் தெரியுமே. சரியா? இது எதால் வருதுன்னா எக்ஸ் குரோமோசோம், ஏன்னா இதுவும் எக்ஸ்லிங்க் ரெசசிவ் டிசீஸ் தான். எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிற மியூட்டேஷனால இப்படி வருது. இட் அக்கர்ஸ் இன் 8% ஆஃப் மேல், ஃபீமேல கம்மி தான். ஏன்னா வந்து ஃபீமேல ஒரு எக்ஸ்ல நார்மல் சி இருந்தாலே அவங்களுக்கு ஒன்றும் வராது. ஓகேவா? ஓகே, ஆ இதே நோட் பண்ணிக்கோங்க. எஸ், கலர் பிளைண்ட்னஸ் நோட் பண்ணிட்டீங்களாடா? எஸ் மேம், எஸ் மேம். கலர் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளமும் ஹீமோஃபிலியா ப்ராப்ளம் மாதிரியே தான் போடணும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை.
அங்க நம்ம எக்ஸ் அங்க நம்ம எக்ஸ் எச் போட்டோம், இங்க எக்ஸ் சி போட போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? ஓகே மேம். அடுத்து போவோமா? எஸ் மேம். சோ இங்க பாருங்க, நார்மல் அலீல் வந்து கேபிட்டல் சி, அங்க நம்ம சொன்னோம் நார்மல் அலீல் கேபிட்டல் எச், இங்க கேபிட்டல் சி, ரெசசிவ் அலீல் ஸ்மால் சி. த சன் ஆஃப் அ கேரியர் விமனுக்கு 50% சான்ஸ் இருக்கு. கேரியர் விமனோட பையனா பிறக்குறாங்க ஒருத்தர்னா, இந்த பாருங்க நீங்க இந்த சம்ல பார்த்தாலே தெரியும், இங்க இருக்கிறது கேரியர் விமனு, இங்க இருக்கிறவரு கலர் பிளைண்ட் மேனு, இவங்களுக்கு பிறக்குற ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று கலர் பிளைண்டு, இன்னொன்று கேரியர். பையனில் பாருங்க, ஒருத்தன் வந்து நார்மலு, ஒருத்தன் வந்து கலர் பிளைண்ட். ஓகேவா? புரியுதா? ஸோ ஒரு பொண்ணு கலர் பிளைண்டாக வரணும்னா அவங்க அம்மா கேரியராக இருக்கணும், அப்பா கலர் பிளைண்டாக இருக்கணும். ஒரு பொண்ணு கேரியராக கலர் பிளைண்டாக இருக்கணும்னா அம்மா கேரியர், அப்பா கலர் பிளைண்ட் இருந்தால் தான் வர முடியும். ஓகேவா? அதர்வைஸ் பொண்ணுக்கு வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. இப்போ அம்மா கேரியராக இருக்காங்க, அப்பா நார்மல்னா பொண்ணுக்கு நோய் வராது, பையனுக்கான வரும். இதுவும் வேணா நீங்க ஒரு சம் வேணா, இதை அப்படியே நான் சம்மா மாத்துறேன், நீங்க போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. A career women, a career for color blindness women, a career for color blindness women marries a normal male what is the percentage of their female children to be color blind what is the percentage of their female children to be color blind என்ன ஆன்சர்? 0% 0% சரி 0% 0% கிளியரா இருக்காடா? இந்த சம் கிளியரா இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது, இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது எக்ஸ் லிங்க் ரெசசிவ், இப்போ நம்ம பார்க்க போறது ஆட்டோசோம் லிங்க் ரெசசிவ் ட்ரீட். ஆட்டோசோம்னா ரெண்டு ரெசசிவ்னா, உங்களுக்கு நான் போன வாரம் கண்டிஷன் கொடுத்தேன், ரெண்டு கேபிட்டல் ஏ இருந்தா ரெசசிவ் டிசீஸ்க்கு நாட் அஃபெக்டட். ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ, இந்த ஸ்மால் ஏன்றது சிக்கல் செல் அனிமியாவா இருந்தா எஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஃபீனைல் கிட்டன் உரியாவா இருந்தா ஸ்மால் ஏக்கு பதில் நீங்க பீன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தா நான் சொன்னேன் ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ, அப்ப அவங்க யாரா இருப்பாங்க? கேரியர். ரெண்டுமே ஸ்மால் ஏ, அதாவது சிக்கல் செல் அனிமையான போது ஸ்மால் ஏக்கு பதில் ரெண்டுமே ஸ்மால் எஸ். அப்படின்னா இது புரியுதா எல்லாருக்கும்? யாரா ஒருத்தர் இது வாசிங்க கேட்கலாம். This is an autosome linked recessive trait. It can be transmitted from parents to the offspring when both the partners are carrier heterogeneous for the gene. Heterozygous. The disease is controlled by a pair of allele HBA and HBS. ஹோமோசைகஸ் டாமினன்னா
ஹெச்பிஏ ஹெச்பிஏ ஹெட்டிரோசைகஸ் கேரியரு ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ் ஹோமோசைகஸ் ரெசஸிவ் ஹெச்பிஎஸ் ஹெச்பிஎஸ் ஓகேவா. சரி இப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் போன வருஷம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஹீமோக்ளோபின் இஸ் அ புரோட்டீன் செயின் இஸ்ன்ட் இட். பதில் சொல்லுங்க பிள்ளைங்களா. எஸ் மேம். ஆ, ஹீமோக்ளோபின்ல எத்தனை செயின் இருக்கும் டோட்டலா? யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட். ஹீமோக்ளோபின் வில் ஹாவ் ஹவ் மெனி செயின்ஸ்? Four polypeptide chains. Very good. Four polypeptide chains. அதுல ரெண்டு ஆல்பா ரெண்டு பீட்டா சரியா. அந்த பீட்டா செயின்ல இப்போ பாலிபெப்டைடுனா என்ன? இப்ப இங்க ஒரு அமினோ ஆசிட், இங்க ஒரு அமினோ ஆசிட். இங்க பாருங்க, நான் ஒயிட் போர்டில் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பாலிபெப்டைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட். இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிடா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு அமினோ ஆசிடை சேர்க்கிற பாண்டுக்கு பேரு தான் பெப்டைடு பாண்ட். இந்த பாண்டுக்கு என்னமா பேரு? பெப்டைட் பாண்ட். இப்போ இங்க நிறைய பெப்டைடு பாண்ட் இருக்கு இல்லையா, அதனால இது நிறையனா பாலி பெப்டைடு. அப்ப இந்த செயினுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பாலிபெப்டைட் செயின். பாண்டுக்கு பேர் பெப்டைடு, மொத்தமா இந்த செயினுக்கு பேரு பாலிபெப்டைட் செயின். ஸோ இது மாதிரி ஹீமோக்ளோபின்ல நாலு செயின் உண்டு. நாலுல ரெண்டு ஆல்பா ரெண்டு பீட்டா. இந்த பீட்டா செயின்ல இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் லைனா இருக்கும். வேலின், ஹிஸ்டிடின், லியூசின், த்ரியோனின், புரோலின், குளுட்டமிக் ஆசிட், இப்படி லைனா இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சிக்ஸ்த்ல GLU glutamic acid க்கு பதில், அதாவது GAG இருந்தா glutamic acid வரும். ஜஸ்ட் பாயிண்ட் மியூட்டேஷன். பாயிண்ட்னா ஒரே ஒரு பேஸ் மாறிடும். இந்த ஜீனா குவானைன், ஏனா அடினைன், இது ஒரு குவானைன். இந்த ஏக்கு பதில் நம்மளுக்கு இங்கே யூ வந்துருது. ஜிஏஜிக்கு பதில் என்னமா வந்துருது? ஜியூஜி. ஸோ ஜியூஜின்ற பேஸ் வந்தா நமக்கு குளுட்டமிக் ஆசிட் வராது. அதுக்கு பதில் எந்த அமினோ ஆசிட் வரும்? வாலின் வரும். அந்த மாதிரி இப்போ குளுட்டமிக் ஆசிட் வந்துச்சுன்னா இதோ பாருங்க, இந்த மாதிரி பைகான்கேவ் ஆர்பிசி வரும். இது நம்மளுக்கு இருக்கிற நார்மல் ஆர்பிசி. இன்கேஸ் பாயிண்ட் மியூட்டேஷன்ல இன்ஸ்டெட் ஆஃப் குளுட்டமிக் ஆசிட் வேலின் வந்தா இந்த மாதிரி சிக்கல். சிக்கல்னா இந்த அருவான்னு சொல்லுவோம்ல, கதிர் அறுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்திருக்கும். புரியுதாடா? ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதான்னு கேட்டேன்டா. நீங்க சொன்னாதானே. அப்புறம் உங்களுக்கு புரியலன்னு நினைச்சிட்டு நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். கிளியரா இருக்கா? யாரா ஒருத்தர் சொல்லுங்க என்ன புரிஞ்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சிக்கிள் செல் அனிமியா இஸ் அ பாயிண்ட் மியூட்டேஷன். இன் தட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜிஏஜி
GUG will come. The GAG will code for glutamic acid. GUG will code for valine. So instead of glutamic acid, if valine comes at the sixth position, எத்தனாவது பொசிஷன்டா? Sixth position. Sixth positionல வந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்துரும்? என்ன வரும்? அண்ணா வந்துட்டு நம்ம ஆர்பிசி இது போல சிக்கல் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். யார் எனக்கு சொல்ல போறது? யார் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறது? சாதனா எக்ஸ்பிளைன் பண்றியா? சாதனா, திவ்யா, அபி, ஆக்னஸ், கெசல்டா வரலையா இன்னைக்கு? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க. பிரசன்டா? ஓகேடா, சொல்லு பாக்கலாம். மேம் க்வெஸ்சன் திருப்பி சொல்றேன். தோ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, சிக்கல் செல் அனிமியா, இதான் திருப்பி சொல்ல சொன்னேன். மேம் நான் இப்பதான் மேம் வந்தேன். அப்படியா, சரிடா. வேற யாரும் சொல்லுவீங்க? சொல்லுப்பா. யார் சொல்ல போறது? மேம் தாரிகா ஷலைஸ். மேம் மேம் ஸ்டூடண்ட்ஸ் கேக்குதாடா? எஸ் மேம் கேக்குது. மேம் கேக்குது. யாரோ என்ன மியூட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நான் பண்ணல, போன் தள்ளி தூரமா தான் இருக்கு. எப்படி மியூட் ஆச்சு? இப்ப சொல்லுங்கடா. மேம் தாரிகா ஷலைசி. சொல்லுடா. இப்ப அந்த நாய்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லல்ல, கிளியரா இருக்குல்லமா? இருக்கு மேம். நாய்ஸ் இருக்கா இன்னும்? கரெக்ட்டா நீங்க பேசும்போது மட்டும் பின்னாடி ஏதோ வருது மேம். லைட்டா இருக்கு மேம். ரொம்ப இல்ல மேம், பட் லைட்டா இருக்கு. சரிடா, சொல்லு. மேம் சிக்கிள் செல் அனிமியா வந்து எப்படி காஸ் ஆகுது அப்படின்னா, வந்து குளுட்டமிக் ஆசிட் வந்து வேலைனா வந்து மாறும்போது சிக்ஸ்த் பொசிஷன்ல வந்து மாறும் மேம். அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வந்து காஸ் ஆகும். ஜிஏஜி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் குளுட்டமிக் ஆசிட் வேலைன் வந்து வந்துடும் மேம். அப்போ வந்து சிக்கிள் செல் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஆர்பிசி சிக்கல் ஷேப், சிக்கல் ஷேப்ல மாறிடும். அவ்வளவுதான். சூப்பர். இப்ப கிளியரா இருக்கா எல்லாருக்கும் சொல்லுங்கடா? இதுதான் ஒரு நார்மல் ஹீமோகுளோபின், இப்படிதான் இருக்கும்.
சிக்கிள் செல் அனீமியா இருக்கிற அப்நார்மல் ஹீமோக்ளோபின் இப்படி இருக்கும். சரியா, இது புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, இது யாராவது ஒருத்தர் வாசிச்சிடுங்க. இந்த மாதிரி சிக்கல் மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் மெண்டேலியன் டிசார்டர் ஃபீனைல் கீட்டனூரியா நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். சரியா, இது இன்பார்ன் எரரு. இது ஆட்டோசோமல் ரெசசிவ் தான். சிக்கிள் செல் அனீமியாவும் ஆட்டோசோமல் ரெசசிவ், ஃபீனைல் கீட்டனூரியாவும் ஆட்டோசோமல் ரெசசிவ். இது எதால வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். மியூட்டேஷன் இன் த ஜீன் தட் கோட்ஸ் ஃபார் த என்சைம் ஃபிலைன் அலனின் ஹைட்ராக்சிலேஸ். இப்போ தயவு செஞ்சு போர்டு பாருங்க, கிளியரா கவனிங்க, அப்பதான் புரியும். இப்போ நார்மலா நம்ம சாப்பிடுற ப்ரோட்டீனை உடைச்சோம்னா அந்த ப்ரோட்டீன் அமினோ ஆசிடா மாறும். அதுல ஒரு டைப் ஆஃப் அமினோ ஆசிட் தான் ஃபினைல் அலனின். இந்த ஃபினைல் அலனின் இந்த என்சைம், அதாவது ஃபிலைன் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் டைரோசின் அப்படின்னு மாத்தும். இந்த டைரோசின் தான் மெலனின், புரோட்டீன், டோபமைன் இதெல்லாம் மாத்தும். இன்கேஸ் இப்போ நமக்கு இந்த என்சைம் இல்லை, உடம்புல ஏதோ ஒரு மியூட்டேஷன்னால இந்த என்சைம் இல்லைன்னா, தட் ஃபினைல் அலனின் வில் பி கன்வெர்டட் இன்டு ஃபினைல் பைருவிக் ஆசிட். நார்மலானா ஃபினைல் அலனின் எந்த என்சைமா? வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம்? ஃபெனிலலனைன் ஹைட்ரோலேஸ். ஹைட்ராக்சிலேஸ் நிறைய நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. The phenyl alanine hydroxylase will convert the phenyl alanine into tyrosine. When this enzyme is non-functional, then phenyl alanine will be converted into what? Pyruvic acid. Acid, very good. இதுதான் இந்த பிக்சரே உங்களுக்கு கிளியரா இது எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இந்த என்சைம் அவ்வளோ முக்கியம். இது பிறக்கும் போது இந்த என்சைம் இல்லைன்னா நிறைய ஃபினைல் பைருவிக் ஆசிட் அந்த குழந்தை உடம்புல அக்குமுலேட் ஆயிடும். அப்படி அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மேம் 1 மினிட் அது வைக்கிறீங்களா? ஆ நோட் பண்ணிட்டீங்களாடா? நோட்ட? எஸ் மேம். இது வேணா யாராவது ஒருத்தர் படிச்சிருங்க. கொஞ்சம் சீக்கிரம் இன்னைக்கு இந்த லெசனை நான் முடிக்கணும். An inborn error of metabolism, autosomal recessive trait. It is due to mutations in the gene that codes for the enzyme phenyl alanine hydroxylase. This enzyme converts into amino acid phenyl alanine into tyrosine. The affected individual lacks this enzyme. As a result, phenyl alanine accumulates and converts into phenyl pyruvic acid and other derivatives. அவ்வளவுதான். இது புரிஞ்சிருச்சா?
கிளியரா? ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த குழந்தை உடம்புல ஃபினைல் பைருவிக் ஆசிட் சேர்ந்துக்கிட்டே போச்சுன்னா, அக்குமுலேட் ஆச்சுன்னா மென்டல் ரிட்டார்டேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபினைல் ஸ்டூடண்ட்ஸ் கிளியரா இருக்கா மேம்? நீங்க பேசுனதே கேட்கல மேம், நடுவுல கேட்கல மேம், நீங்க அது சொன்னது இது கேட்கலையாமா? மென்டல் ரிட்டார்டேஷன் அதெல்லாம். ஆமா, ஃபினைல் பைருவிக் ஆசிட் இன்கேஸ் அக்குமுலேட் ஆகிட்டே இருந்தால் தட் வில் ரிசல்ட் இன் மென்டல் ரிட்டார்டேஷன், சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் தீஸ் ஃபினைல் கீட்டோன்ஸ் வில் பி எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ யூரின். ஓகே, ஏன்னா கிட்னியால் ஃபினைல் கீட்டோன்ஸை அப்சார்ப் பண்ண முடியாது, அதனால் அது நிறைய யூரின் வழியாக போயிட்டே இருக்கும். இப்போ புரிஞ்சுதாடா? 2017 நீட்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கடா. க்வெஸ்சன் என்னன்னு சொல்றேன், சிக்கல் செல் அனீமியா அண்ட் தாலசீமியா ஆர் இப்படின்னு போட்டாங்க. இருங்க, நான் க்வெஸ்சனை வேணா எழுதுறேன், அப்பதான் அடுத்த வாட்டி இந்த க்வெஸ்சன் எங்கேயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சிக்கல் செல் அனீமியா and thalassemia or number 1, both are qualitative disorder. Number 2, both are quantitative disorder. Number 3, sickle cell anemia is qualitative and thalassemia is quantitative disorder. Number 4, sickle cell anemia is quantitative disorder and thalassemia is qualitative disorder. இதுதான் நோட் பண்ணிட்டீங்களா க்வெஸ்சன்? நோட்டட். எஸ் மேம். இப்ப நான் நடத்திடுறேன், நடத்தின பிறகு நீங்க எது ஆன்சர்னு சொல்லுங்க, சரியா? சிக்கல் செல் அனீமியால பாத்தீங்கன்னா ஜிஏஜி இதுக்கு பதிலு ஜியுஜின்னு வந்துச்சு, ஏதோ ஒண்ணு மாறியே போச்சு. பட் தாலசீமியாங்கிறது என்னன்னா, இப்ப செயின்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்பா செயினோ பீட்டா செயினோ, அந்த செயின் கரெக்டாக செக்ரேட் ஆகுது, ஆனால் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கு. செயினோட செக்ரேட் ஆன அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கு. உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம காஃபி உங்களுக்கெல்லாம் போட தெரியும்னு நினைக்கிறேன். சிக்கல் செல் அனிமியா அப்படின்றதுல நம்ம காஃபியில் சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டுடுறோம். அப்போ அது சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டால் அது என்ன டிஸ்ஆர்டர்? தரத்துல குறைவு, குவாலிட்டியில குறைவு, குவாலிட்டேட்டிவ் டிஸ்ஆர்டர். சர்க்கரைக்கு பதில் உப்பு. செகண்ட், குவாண்டிட்டி. காஃபில சர்க்கரை தான் போடுறோம், ஆனா குவாண்டிட்டி அளவு கம்மியா செக்ரேட் ஆகும். சோ இப்ப எது கரெக்ட் ஆப்ஷன் நீங்க சொல்லுங்க? தேர்ட்
ஒரு குவாலிட்டேட்டிவ், தாலசீமியா இஸ் அ குவாண்டிடேட்டிவ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? யாரோ ஒருத்தர் இது படிங்க. சீக்கிரம் படிங்கடா. கேக்குதா? எஸ் மேம். இட் இஸ் an autosome linked recessive blood disease. ஆமா, இதுவரைக்கும் நம்ம பாக்குற மூணாவது ஆட்டோசோம் லிங்க்டு ரெசஸிவ். ஃபர்ஸ்ட் பார்த்தது சிக்கிள், அப்புறம் ஃபீனைல் கோட்டனூரியா, இப்ப பாக்குறது தாலசீமியா. Next. It is transmitted from unaffected carrier heterozygous parents to the offspring. ஆமா, parents வந்து கேரியரா இருப்பாங்க. அப்படின்னா இது கிளியரா இருக்கா? அதுக்குதான்ல வர்றது இல்ல. யாராவது ஒருத்தர் அடுத்த பாயிண்ட் வாசிங்கடா. இட் இஸ் டியூ டு மியூட்டேஷன் ஆர் டெலிஷன். ஸோ இதில் பாருங்க, இது எதால வருதுன்னா எய்தர் மியூட்டேஷன் ஆர் டெலிஷன்னால வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இட் ரிசல்ட்ஸ் இன் ரெடியூஸ்ட் சிந்தசிஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஆல்ஃபா ஆர் பீட்டா குளோபின் செயின் ஆஃப் ஹீமோக்ளோபின். இட் ஃபார்ம்ஸ் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் அண்ட் காசஸ் அனிமியா. இங்கே பாருங்க, ரெடியூஸ்டு சிந்தசிஸ் அதாவது சிந்தசிஸ் தப்பா ஆகலை, கரெக்டா பீட்டா ஆர் ஆல்பா குளோபின் செயின் ப்ரொடியூஸ் ஆகுது, பட் த அமௌண்ட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால வரக்கூடிய அனீமியா தான் தாலசீமியா. ஸோ தாலசீமியா இஸ் அ குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம், சிக்கல் செல் அனீமியா இஸ் அ குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஸோ இங்கே அளவில் குறைவு, இங்கே வந்து தரம் குவாலிட்டியை வேற ஒன்று வந்துருச்சுன்னு அர்த்தம். இது கேட்டாங்க 2017 நீட்ல கேட்ட ஒரு குவெஸ்சன். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். அடுத்து இந்த தாலசீமியாவை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆல்ஃபா, ஆல்ஃபா செயின் ப்ராப்ளம் இருந்தா ஆல்பா தாலசீமியா, பீட்டா செயின்ல ப்ராப்ளம் இருந்தா பீட்டா தாலசீமியா. ஓகேவா? இது யாரா படிங்க? Here production of alpha globin chain is affected. இட் இஸ் இங்க நான் இப்பதான் சொன்னேன் ஆல்பா குளோபின் செயின். இதை பாருங்க, இப்படிதான் இருக்கும் ஹீமோகுளோபின் செயின். இதுல இது ரெண்டும் ஆல்பா, இது ரெண்டும் பீட்டா. ஆல்பா செயின்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னா ஆல்பா தாலசீமியா. இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் HBA1 அண்ட் HBA2 ஆன் குரோமோசோம் 16 ஆஃப் ஈச் பேரண்ட். ஆமா, இது வந்து கண்ட்ரோல்ட் பை டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன். ஒரு ஜீன் பேரு HBA1, இன்னொரு ஜீனு HBA2. சரியா? Mutation of or deletion of one or more of the four genes causes the disease. ஆமா. சோ இங்க பாத்தீங்கன்னா மியூட்டேஷன், மியூட்டேஷன்னா ஏதோ ஒன்னு சின்னதா மாறி போறது. சோ குரோமோசோம் நம்பர் 16ல இந்த மாதிரி இருக்கும்டா, HBA1 HBA1 HBA2 HBA2
ஆல்பால இதுல ஏதோ ஒன்னு லைட்டா மியூட்டேட் ஆனாலோ அல்லது டெலீட் ஆனாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். The more genes affected, the less alpha globin molecules produced. ஆமா, எவ்வளவு எவ்வளவு ஜீன் அஃபெக்ட் ஆகுதோ அவ்வளோ நம்மளுக்கு ஆல்ஃபா செயின்ஸ் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ஃபா செயின் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுவும் அனீமியாவுக்கு தான் கொண்டு போய் விடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ஃபா வந்து குரோமோசோம் நம்பர் 16. ஆல்ஃபா என்னதுரா? குரோமோசோம் நம்பர் 16. ஆ, பீட்டா வந்து குரோமோசோம் நம்பர் 11. இது ஞாபகம் வச்சுப்பீங்களா? நல்லா. ஆல்பா என்னது? குரோமோசோம் நம்பர் 16, பீட்டா குரோமோசோம் நம்பர் 11. ஆல்பா வந்து HBA1A2, பீட்டா வந்து HBB. ஓகேவா? ஓகே, புரியுதா? எஸ் மேம், எஸ் மேம். பீட்டா தலசீமியா யாரா படிங்க? Here production of beta globin chain is affected. It is controlled by a single gene HBB on chromosome 11 of each parent. Mutations of one or both the genes cause the disease. ஒன்னுத்துல இருந்தாலும் சரி ரெண்டுத்துல மியூட்டேஷன் இருந்தாலும் பீட்டா தாலசீமியா வந்துடும். இது கிளியரா இருக்காடா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது குரோமோசோமல் டிசார்டர். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது என்ன டிசார்டர் சொல்லுங்க? மெண்டேலியன் டிசார்டர்ல என்னென்னலாம் பாத்தீங்க? ஹீமோஃபிலியா, ஹீமோஃபிலியா, கலர் ப்ளைண்ட்னஸ், சிக்கல் செல் அனீமியா, ஹீமோ ஹெட்டரோரியா அண்ட் தலசீமியா. அதுலயும் ரெண்டு பாத்தீங்க, ஒன்னு ஆல்பா தலசீமியா, இன்னொன்னு பீட்டா தலசீமியா. ஆல்பா தலசீமியா எந்த குரோமோசோம்? ஸோ குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் இது வந்து மெண்டலோட இதுக்கு ஒபே பண்ணாது. பெடிகிரியில் இதெல்லாம் போட முடியாது, பட் இது போட முடியும். சரிங்களா? குரோமோசோமல் டிஸார்டர்னா இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இப்போ இதுதான் ஒரு குரோமோசோம்னா, இந்த குரோமோசோமில் ஏதோ இந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட்டில் ஒரு ஜீனில் ப்ராப்ளம்னு பார்த்தீங்க. இப்போ இந்த என்டையர் குரோமோசோமே ப்ராப்ளம். எய்தர் என்டையர் குரோமோசோமோ ரெண்டு டபுளாக இருக்கலாம், ட்ரிப்புளாக இருக்கலாம், அல்லது இல்லாமையே போயிருக்கலாம். அந்த மாதிரிலாம் வர்றது தான் குரோமோசோமல் டிஸார்டர். த டிஸார்டர்ஸ் டூ டு த ஆப்சன்ஸ் ஆர் எக்ஸஸ் ஆர் அப்நார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம். புரியுதா? இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஆன்யூப்ளாய்டி, பாலிப்ளாய்டி. குரோமோசோமல் டிசார்டரை எப்படி ரெண்டா பிரிக்கலாம்? பாலிப்ளாய்டி ஆனா ஹியூமன்ல எல்லாம் நடக்காதுரா. சரியா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்யூப்ளாய்டி தான் நடக்கும் நம்மளுக்குலாம், பாலிப்ளாய்டி நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆன்யூப்ளாய்டினா என்னன்னா, it is the gain or loss of chromosome due to failure of segregation of chromatid during cell division. இது என்ன, நான் உங்களுக்கு புரியற மாதிரி ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பாருங்க. இப்போ நார்மல் கண்டிஷன், நார்மலா இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நார்மலா இப்படி ஒரு செல் இருக்குன்னா இது நார்மல். இதுல இந்த மாதிரி ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கு. சும்மா ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குன்னா டாட்டருக்கு போகும் பொழுது இந்த செட்டு இந்த டாட்டருக்கும் இது இன்னொரு டாட்டருக்கும் போகும். எப்படிதான் நார்மல் கதை, புரியுதா? புரியுதா? எஸ் மேம். இப்போ இந்த ஆன்யூப்ளாய்டில என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது நார்மல் கண்டிஷன், இப்படி ஒரு நாலு இருக்குன்னா அதுல இங்க ரெண்டு இங்க ரெண்டு வந்துருச்சு. இப்ப ஆன்யூப்ளாய்டில இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா 23 குரோமோசோமும் நான் வரையல, ஒரே ஒரு குரோமோசோம் தான் நான் இங்க சொல்றேன். அந்த ஒரு குரோமோசோமுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும் பொழுது இப்படி நாலு வரும். இந்த நாலுல ஒரு டாட்டருக்கு மூணும் போயிடுது. நார்மலா ரெண்டு வரணும், ஆனா மூணு போயிடுச்சு. இன்னொரு டாட்டருக்கு ஒன்னு போயிடுச்சு. இந்த டாட்டரை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆக்சுவலா 2n ஒரு செட்டு கூட ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, 2n+1. மூணு இருக்கிறதால இதுக்கு பேரு ட்ரைசோமி. இங்க என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. 2n-1. வெரி குட். ஒன்னே ஒன்னு தான் இருக்கு, அதால இது என்ன சோமி? மோனோசோமி. ஓகே, அடுத்து போலாம். அதே மாதிரியே இங்க நாலு இருக்கு, இந்த டாட்டருக்கு அப்படியே அந்த நாலுமே வந்து இந்த டாட்டருக்கு ஒண்ணுமே வரல. இது என்ன சொல்லலாம்? டெட்ராசோமி. இது என்ன சொல்லலாம்? 2n-0. ஒண்ணுமே இல்லைன்னா நல்லி சோமி. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுச்சாடா உங்களுக்கு? ஆன்யூப்ளாய்டி. எஸ் மேம். இது பக்காவா இருக்கா பாருங்க. எஸ் மேம். இது நோட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை நான் நாளை கிளாஸ்ல முடிச்சிடுறேன். சரியா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணேன். ஓகே, நான் லாக் ஆஃப் பண்ணலாமா? Thank you ma'am. Students, thank you. Thank you ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. 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 Thank you